நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ரெண்டு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். ரெண்டுமே நடிகர்களுக்கான தொடர்புடைய விஷயம் தான். ஒருத்தர் நடிகர், இன்னொரு நடிகை. இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தொலைக்காட்சியில பாத்திருப்பீங்க, ஆனா கூடுதலான விஷயங்கள் சொல்லியிருக்க மாட்டாங்க. இன்னும் ஒரு கூடுதலான விஷயங்கள் என்னை பின்தொடர்ந்த நண்பருக்கு சொல்ல போற. இந்த நடிகரா இருந்தாலும் நடிகையா இருந்தாலும் ஏன் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, என்னதான் பின்புலம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கூடுதலாக அவங்க என்ன சாதியும் சொல்ல போற. யோ, ஏன் என் சாதி பத்தி சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை பின்தொடர்கின்ற நண்பர்களுக்கு டிவில சொல்லாத சில தகவலை சொல்லணும். அந்த தகவலுக்காக அவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த நடிகரா இருந்தாலும் நடிகையா இருந்தாலும் என்ன சாதின்னு சொல்ல போறேன். இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். மரத்தடியானலாம் வீடியோ போடுறியாப்பா, இது நியாயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு விவசாயி அடிப்படையில. இப்ப இந்த வீடியோ முடிச்ச பிறகு சட்டையெல்லாம் கட்டிட்டு போய் மண்ணிலையும் சேர்த்துலையும் தான் உழ போறேன். உழைப்பு தான் என்னுடைய மூலதனம். அதோட விவசாயியா இருந்து ஏன் ஊடகத்துல பேசி தகவலை மக்களுக்கு சொல்லக்கூடாது என்ற ஒரு ஆசையில வந்து நிற்கிறேன். இந்த விவசாய நீங்க சப்ஸ்கிரைப் செய்யறதன் மூலமாக மனப்பூர்வமா ஏத்துக்கிறீங்க, மனப்பூர்வமா ஆதரிக்கீங்க அப்படின்னு எண்ணமாகிறது. யாரு வந்து இங்க யூடியூப்ல பேசினாலும் சரி, நான் ஒரு விவசாயி என்று சொல்லியிருக்காங்களா என்று எனக்கு தெரியல. விவசாய செய்திகளை சொல்லுவாங்க, ஆனா ஒரு விவசாயியே வந்து பேசியிருக்காங்களா என்று தெரியாது. ஒரு விவசாய பேட்டி எடுத்து போட்டிருப்பாங்க, ஆனா விவசாயிய யூடியூப் சேனல் நடத்திருப்பாங்களா தெரியாது. நான் நடத்துறேன். இன்னொரு விஷயம், உங்களுடைய ஆதரவு இருப்பதனால தான் நான் தொடர்ந்து வந்து இந்த செய்திகளை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால என்னுடைய சேனலை பார்க்கிற எல்லா நண்பர்களும் ஒரு விவசாயிக்கு ஆதரவு தந்தோம் என்ற மன நிறைவோடு சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு போங்க. இப்போ உங்க பாதங்களை தொட்டு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ சுஷாந்த் சிங் ராஜ்புத்ர், இவர் தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலை செய்து கொள்வதற்கான காரணத்தை பின்னாடி சொல்றேன். இவர் யாருன்னு தானே கேட்குறீங்க. இவர் நம்ம முன்னாள் இந்திய கிரிக்கெட் கேப்டன் இருக்க தோனி இருக்கார் இல்லையா, அவருடைய வாழ்க்கை வரலாறு இவர் நடிச்சவர். நம்ம தமிழ்நாட்டில் சக்சஸ்ஃபுல்லாக ஓடின அந்த படம் தோனி படம், அந்த படத்தினுடைய ஹீரோ தான் இந்த சுஷாந்த் சிங் ராஜ்புத்துங்க. அதோட பாலிவுட்டில் மிகப்பெரிய சிறந்த நடிகர், வெற்றிகரமான நடிகர். ரெண்டாவது பி கே என்ற சல்மான் கானும் அனுஷ்கா சர்மாவுடன் சேர்ந்து நடிச்சிருக்கார். இந்த அனுஷ்கா சர்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைய இந்திய கிரிக்கெட் கேப்டனாக இருக்கின்ற, இந்திய கிரிக்கெட் அணியினுடைய கேப்டனாக இருக்கின்ற விராட் கோலியினுடைய மனைவி. இவங்களா கூடலாம் பெரிய பெரிய நடிகர்களாக கூட நடித்து சக்சஸ்ஃபுல்லாக வந்து கொண்டிருக்கின்ற இந்த சுஷாந்த் சிங் ராஜ்புத் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு தற்கொலை செய்து கொண்டார். இவர் தற்கொலை செய்து கொள்வதற்கான என்ன காரணம் கேட்டீங்கன்னா, மன அழுத்தமா. பெரிய நடிகர் இவர், எங்க ஒன்னாலும் சுத்தி இருப்பார், பல பேர்கிட்ட பேசி இருப்பாரு. இவரு செலிபிரிட்டி என்பதனால பெரிய மரியாதைகள்லாம் கிடைச்சிருக்கும். இந்த கொரோனா சமயத்துல வீட்டிலேயே அடைப்பட்டு கிடப்பதனால அவரால் எங்கேயும் போக முடியல. இன்னொரு மனிதனுக்குள்ள இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தொடர்ச்சியா ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பான். திடீர்னு அந்த வேலை, இது போன்ற கொரோனா போன்ற வேலைகள்லாம் திடீர்னு தடைப்பட்டுரும். ஐயோ, அந்த வேலையை செய்ய முடியல என்ற ஒரு மன அழுத்தம் எல்லாருக்கும் இருக்கும். அப்படித்தான் இந்த தற்கொலை செய்யக்கூடாது என்ற ஒரு விழிப்புணர்வு திரைப்படத்திலையும் இந்த சுஷாந்த் சிங் ராஜ்புத் நடிச்சிருக்காருங்க. ஆனா இப்படி ஒரு படத்தை நடிச்சுட்டு அவரே தற்கொலை செஞ்சுக்கிட்டா இருப்பாருங்க. இதுதான் ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். தொடர்ச்சியா ஒரு வேலை செய்கின்ற பொழுது, அந்த வேலை எதனால் ஒரு தடைபடுகின்ற பொழுது, அந்த வேலையே தான் செய்யணும் அப்படின்னு எண்ணம்லாம் கிடையாதுங்க. ரெண்டாவது, 24 மணி நேரம் நண்பர்களை போய் சந்திச்சோம், பேசணும், அரட்டடிச்சோம், அதெல்லாம் நடக்க முடியலையே அப்படின்ற எண்ணமும் நமக்குள்ள இருக்கும். ஆனா இப்ப நமக்கு அறிவியல் கை கொடுத்துருக்கு. எந்த நண்பர்கிட்ட பேசினா இருந்தாலும் சரி, அப்படியே வீடியோ காலில் பேசலாம், அரட்டடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏற்கனவே செய்ய முடியாத வேலைகளை கொஞ்சம் மாற்றி அமைச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கோம் இல்லையா, எந்த ஒரு தவறான எண்ணத்துக்கும் உட்காந்தா போதும், வேற வேற எண்ணங்கள் நமக்கு வரும் இல்லையா. வராம, அந்த எண்ணங்கள்லாம் வராம சின்ன சின்ன வேலைகள் வீட்லயே செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன் மனிதனால் மாற்றிக்கொள்ளவே முடியாதா? அந்த வேலையை தான் தொடர்ந்து செய்யணுமா? அதையே தான் எதிர்பார்த்துட்டு இருக்கணுமா? அப்படி கிடையாது இல்லையா. அதனால தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தோம், என்ன ஒரு செலிபிரிட்டியா இருந்தோம், ஒண்ணுமே செய்ய முடியலையே என்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதோட போச்சுன்னா கையில காசே கிடைக்க மாட்டேங்குதுப்பா. அதுக்கு முன்னாடிலாம் ஜாலியா செலவு பண்ணோம், காசு இல்லாத ஒரு முக்கால் பங்கு விஷயம் மனிதனுக்கு மன அழுத்தத்தை கொடுப்பது, மன வேதனையை கொடுப்பது காசு இல்லாத தருணம் தான். இவர் மாபெரும் நடிகர், இவர் கையில எக்கச்சக்கமான காசு இருந்திருக்கும். இப்ப காசு இல்லாத போனது, இப்ப எந்த பட வாய்ப்பு கிடைக்கும், எந்த படம் நல்லா ஓடும், ஒண்ணுமே புரியாத ஒரு குழப்பத்துல இருந்திருக்கார். மனிதன் என்கின்றவன் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ளுகின்ற ஒரு மிருகம். அதனாலதான் நம்ம மிருகத்திலிருந்து மேல வந்து வந்திருக்கோம். அதனால ஒண்ணு போச்சு என்பதற்காக கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா இந்த மாதிரியான மன அழுத்தங்கள் தான் ஏற்படும். எவ்வளவு பெரிய நடிகர், யாரு நம்முடைய நாட்டின் பிரதமர் எல்லாம் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம், முன்னணி நடிகர் நடிகைகள், அரசியல்வாதிகள் எல்லாம் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. இப்படி பேமஸா இருக்கின்ற ஒரு நடிகர் திடீர்னு தற்கொலை செய்து கொள்வது என்பது ஒரு துரதிருஷ்டமான ஒரு முடிவு இல்லையா? தன்னைத்தானே ஒரு ரியலைஸ் பண்ணிக்கணும். இந்த வேலை கிடைக்கலையா, இன்னொரு வேலை, அந்த வேலை கிடைக்கும் போது நம்ம செஞ்சுக்கலாம், நம்ம என்ன மறந்து போன விஷயமா என்ன என்று தன்னைத்தானே மனதை தேற்றிக்கிட்டு நிறைய விஷயங்களும் மனம் விட்டு வீடியோ காலில் பேசலாம், இல்லை பக்கத்து வீட்டில் அப்பா அம்மா கிட்ட பேசலாம், இல்லை அண்ணன் தம்பி கிட்ட பேசலாம், சொந்த பந்தம் கிட்ட பேசலாம். வெளியே போக முடியலன்னா வீட்லேயே ஒரு சூழ்நிலை உருவாக்கிக்கிட்டு அந்த வீட்டில் விளையாடுகின்ற தருணத்தை ஏற்படுத்தலாம். கவலை மனதுக்குள் வராத அளவுக்கு பார்த்துக்கொள்வது மனிதனுடைய செயல்தான்.
மனிதனுடைய கடமை எது, புரியுதா? அதை செஞ்சுக்கலாம். ஆனா அந்த சுசாந்த் சிங் ராஜ்புத் இருக்காரு இல்லையா, அவரு அப்படி செய்யாம வீட்டுக்குள்ளேயே இந்த கொரோனாவில் இருக்கின்ற பொழுது நிறைய திரைப்படங்களை பார்த்து பார்த்து நம்மளால இப்படி பண்ண முடியலையே, இனிமே போக முடியுமா என்று மன அழுத்தத்துக்குள்ளாகி மருத்துவமனைக்கு போய் மாத்திரையெல்லாம் வாங்கி சாப்பிட்டு இருக்காரு. இவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்ற ரூம்ல போய் காவல்துறை சோதனை நடத்துகின்ற பொழுது அங்க மாத்திரையும் கிடைச்சிருக்கு. இப்பேற்பட்ட பெரிய நடிகருக்கே மன உளைச்சல் என்றால், கொரோனா சமயத்துல பல மாநிலங்களை கடந்து புலம்பெயர் தொழிலாளர் போறாங்க, அவங்களுக்கு இருக்கின்ற மன வலிமை கூட. இன்னைக்கு நாமளும் விவசாயி, இந்த கொரோனா பாதிக்கின்ற அந்த லாக்டவுன் சமயத்துல சாப்பாடு கூட இல்லாத தருணம் தான். எனக்கு இருந்த மன உறுதி கூட, போராட வேண்டும் என்ற எண்ணம் கூட, இவ்வளவு பெரிய செலிபிரிட்டிகளாம் இருப்பதே கிடையாது. குணால் என்ற மாபெரும் ஒரு நடிகர் உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு நடிகர் கூட இறந்து போயிட்டார். இந்த தமிழுடைய திரை உலகையே கவர்ச்சி நடிகை என்று சொல்லப்படுற சில்க் பெரிய நடிகர், அவங்களும் தற்கொலை செய்து கொண்டாங்க. இப்படி பெரிய செலிபிரிட்டி ஆயிருக்கின்றவங்க எல்லோரும் பாத்தீங்கன்னா புஸ்கு புஸ்குன்னு சேர்த்து போறாங்க, அது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு எல்லாம் மனதிடம் இல்ல, பழைய வாழ்க்கையை எப்போதும் எதிர்பார்த்தே காத்து கொண்டிருப்பது, புதிய வாழ்க்கைக்கு அடாப்ட் ஆகிறதுல பழகி கொள்வது கிடையாது. அதனாலதான் வந்து இவங்களுக்கு தற்கொலை முடிவுக்கு வந்துடுறாங்க. அப்படிலாம் இல்லாம நம்ம கிட்ட இப்ப என்ன சூழ்நிலை இருக்கோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாவாறு நம்ம மாத்திக்கிட்டோம்னா இந்த சுசாந்த் சிங் ராஜ்புத்தர் மாதிரி வந்து தற்கொலை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்காது. சின்ன குழந்தைய பசங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம், கூடுதலான தகவல், அவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு சாதி இருக்கு, வன்னியர் சாதி இருக்கு இல்லையா, அந்த சாதியினுடைய கேட்டகரியில சுசாந்த் சிங் ராஜ்புத் வருவார். அவரு ராஜ்புத்திரர், ராஜ்புத்திரர்னா யாருன்னு கேட்டீங்கன்னா மன்னருடைய வாரிசு என்று பொருளாகிறது. மன்னருடைய வாரிசு என்றால் சத்திரியர்களாக வருகின்றார்கள். இந்த ராஜ்நாத் சிங் இருக்கிறீங்களா, இப்போ ராணுவத்துறை மந்திரியா இருக்காங்களே, அவரு கூட பாத்தீங்கன்னா இதே ராஜ்புத்திரர் தான், அவரும் ஒரு சத்திரியர் தான், அவரும் ஒரு வன்னியர் தான். இந்த சுசாந்த் சிங் ராஜ்புத்திரர் தமிழ்நாட்டுடைய சாதியுடன் ஒப்பிடணும்னா அவர் ஒரு வன்னியர். சரி, ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரம்யா கிருஷ்ணா, இந்த அம்மா பார்த்தீங்கன்னா 1967 பிறந்திருக்காங்க. இப்படி பிறந்திருந்தாலும் அவங்க வந்து சின்ன வயசுலேயே இந்த நடனங்கள் எல்லாம் பழக்கப்பட்டிருக்காங்க. யோ, அவங்க வாழ்க்கை வரலாறு எனக்கு தெரியா, அவங்கள பற்றியான விவரங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பார்த்தா ஈசிஆர் ரோட், இங்கே காணாத்தூர்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ் பூத் இருக்குது. அங்கே வருகின்ற பொழுது அவங்க டொயோட்டா கார் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த டொயோட்டா காரனுடைய நம்பர் TN07C00099. இந்த நம்பர் பல பலன் இருக்கும், அருமையான கலர்ல வந்திருக்காங்க. போலீஸ்காரங்க இந்த கார் என்ன இவ்வளவு வேகமா போதும் தடுத்து நிறுத்திருக்காங்க. காரை சோதனை செய்கின்ற பொழுது 100க்கும் மேலான மது பாட்டில்கள் அதில் இருந்திருக்கு, கூடவே ரம்யா கிருஷ்ணாவும் இருந்திருக்காங்க. உடனே போலீஸ்காரங்க போய் ரம்யா கிருஷ்ணாவை துருவி துருவி கேட்டாங்க, என்னங்க பண்றீங்க, எதுக்கு கடத்துறீங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே ரம்யா கிருஷ்ணா ஒரே வார்த்தை சொன்னாங்க, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு. ஆனா உண்மையான நிலவரம் என்ன சொல்லுங்க, இந்த கொரோனா சமயத்தில் சென்னையில் இருக்கின்ற கொரோனா வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால் அங்கே வந்து மதுக்கடைகள் திறக்கல. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேளம்பாக்கம், சோழிங்கநல்லூர், அந்த பக்கம் காணாத்தூர், திருப்போரூர், இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா மதுக்கடைகள் திறந்துருக்காங்க. குடிச்சுவான் வாய் சும்மா இருக்குமா, பாடிய வாழும் ஆடிய காலம் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால குடிக்கு ஆட்பட்டவங்க சத்தியமா போய் எங்க இருந்தாலும் மதுவை தேடி வாங்கிக்கின்னு வந்தே தூருவாங்க. ரேஷன் கடைக்கெல்லாம் வரிசையில நிக்காத பசங்க எல்லாம் சாராய கடையில வரிசை நிற்கிறது நம்ம பார்த்தோமா இல்லையா. அந்த மாதிரி தான் ரம்யா கிருஷ்ணனும் டிரைவரை கூப்பிட்டுட்டு போய் திருப்பூர்ல சரக்கு வாங்கிட்டு காணாத்தூர் வழியா வராங்க. போலீஸ்காரங்க மடக்கிறாங்க, மடக்கின உடனே அந்த அம்மா அந்தர் பெல்ட் அடிக்கிறது எனக்கு தெரியாதுங்க, இந்த டிரைவருக்குத்தான் தெரியும் அப்படின்னு. என்னையா இது, காரு வீட்டில் இல்லை, இந்த டிரைவர் கார் எங்கே எடுத்து போயிட்டு இருக்கான் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சரக்கு வாங்கிறதுக்கு நான் டக்குனா கிடைக்கும், எவ்வளோ பேர் வரிசையில் நிற்கிறான், அவ்வளோ நேரம் இந்த அம்மாவுக்கு கார் எங்கே போயிருக்குன்னு தெரிஞ்சிருக்காதா, எங்கே போனேன்னு கேட்டிருக்க மாட்டாங்களா. ஆனால் இவங்களுக்கு இதுவே தெரியாதான். போலீஸ்காரங்க விசாரணையில் கடைசியில் கூட்டும் போய் அவங்க இதில் வழக்கு தொடர்றாங்க. வழக்கு தொடுத்த பிறகு ரம்யா கிருஷ்ணா அவர்கள் வந்து அந்த டிரைவரை ஜாமீனில் எடுத்துட்டு வராங்க. இந்த டிரைவர் தான் தப்பு பண்ணிட்டாரு, இவருக்கும் அந்த அம்மாவுக்கும் தொடர்பே கிடையாது, இந்த அம்மா மிகப்பெரிய சினிமா ஸ்டாரு, இந்த அம்மாவுடைய புகழை இந்த டிரைவர் கெடுத்துட்டாரு, அப்படியே அந்த டிரைவரை வந்து நம்ம ஜாமீன் எடுக்கணும். அப்போ ரம்யா கிருஷ்ணனுக்கு பயங்கரமான தொடர்பு இருக்கு. அந்த டிரைவர் வேணும்னா 1 கோடி வாங்கி குடிச்சுட்டு அம்பாட்டுன்னு போறான், புரியுதா இல்லையா. எதுக்கு ஒரு கேஸா வாங்கிட்டு போய் அவன் வீட்டில் வைக்க போறான், அது நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா. பழியை இப்படி தூக்கி போடுறதுனுடைய பின்புலம் வந்து தான் உத்தமன்னு காட்டுறதுக்கு, இதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரிலாம் செஞ்சதே கிடையாது அப்படின்னு. இவங்க என்ன சமூகம் என்று கேட்டீங்கன்னா பிராமணர் சமூகம், புரியுதுங்களா. ரம்யா கிருஷ்ணனுடைய ஜாதி சொல்லாத போயிட்டு போறப்பா சொல்லுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரம்யா கிருஷ்ணா வந்து பாத்தீங்கன்னா பிராமணர் சமூகம். அந்த டிரைவர் போய் என்ன வந்து போலீஸ்காரர்கிட்ட பேசினார் அப்படின்னு பின்புலம் நமக்கு தெரியல. இருந்தாலும் ரம்யா கிருஷ்ணனை கூப்பிட்டு, ஏங்க கார்ல உட்காந்துருக்கேன், இறங்கி வாங்க, அந்த டிரைவர் சொன்னதெல்லாம் சொல்லியாச்சு, அந்த டிரைவருக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க, ஃபைன் இவ்வளவு ஃபைன் கட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி
ஃபைன் என்பது என்ன? ஜாமீன் தொகை தான். ஜாமீன் தொகையை கட்டி அதுக்கப்புறம் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அதற்கு பிறகு அந்த 100க்கு மேலான இருக்கிற பாட்டில பறிமுதல் பண்ணிட்டாங்க. ரம்யா கிருஷ்ணனுடைய பாடு என்னாச்சு? அடடா, ஒரு கொஞ்ச நாள் தாமத்திருந்தா 100 பாட்டிலும் பறிமுறை ஆயிருக்காது. அதுவும் வந்து கலால் கேஸ், சாராய்க்கு, சாராய் கேஸுக்கு எக்கச்சக்கமா ஜாமீன் கட்டணும். புரியுதுங்களா? குறைந்தது இந்த கேஸுக்கு வந்து காய்ச்சிருந்தால், சாராயத்தை காய்ச்சிருந்தால் கண்டிப்பா வந்து ஜாமீனுக்கு 3 மாசம் ஆயிருக்கும். ஆனா இவர் மது வாங்கிட்டு வந்தார் என்பதற்காக, திருட்டுத்தனமாக வந்தார் என்பதற்காக உடனடியா ஜாமீனை விட்டுட்டு இருக்காங்க. அப்படி ஜாமீனை விண்ணம்னா காசு எக்கச்சக்கமா ஆயிருக்கும். ரம்யா கிருஷ்ணா என்ன சொல்லியிருப்பார்? இருக்குதும் போச்சாடா நொல்ல கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பார். இந்த ஒரு விடயங்கள் எல்லா நடிகர்களுக்கும் உள்ள மனநிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் நல்லவன் அப்படிலாம் கிடையாது. எந்த நடிகராக இருந்தாலும், எந்த ஒரு நடிகையா இருந்தாலும், நீங்க தப்பு பண்ணீங்கன்னா நான் தப்பு பண்ணிட்டேன் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்துடுச்சுன்னா அதனுடைய மன காயங்கள் குறைஞ்சிடும். அப்படி இல்லாம இன்னொருத்தர் மேல பழி போட்டுட்டு நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா நம்ம இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டுமே என்ற ஒரு எண்ணமும் இருக்கும். ரெண்டாவது, தேவையில்லாம இன்னொருத்தர் மேல பழிய போட்டுட்டுமே என்ற மனசாட்சி உங்களை உறுத்திக்கிட்டே இருக்கும். இந்த மன அழுத்தங்கள் நாளைக்கு இந்த சுசாந்த் சிங் ராஜ்புத் இருந்தா தற்கொலை பண்ணிடுறாருல, அந்த மாதிரி ஒரு விடயமாக இருக்கும். ரெண்டாவது, நடிகிறாங்களோ நடிக்கலையோ, முதல்வராக காசு வந்ததும் முதல் முதலாக வீடு கட்டுறாங்களா வாசல் கட்டுறாங்களா இல்லையோ, இந்த நடிகர் நடிகைகள் என்ன பண்ணாங்கன்னா முதல்ல கார் வாங்குறாங்க. கார் வாங்கிட்டு அந்த கார் கண்ணாடிக்கு கருப்பு அடிச்சிடுறாங்க. கருப்படிச்சுட்டு அந்த காருக்குள்ளே அந்த நடிகரும் நடிகையும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. கடைசியில் குடிச்சியே தீர்த்து கூத்தடிச்சு கடைசியில் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த நடிகராக இருந்தாலும் நடிகையாக இருந்தாலும் சாதாரண விவசாயிக்கிட்ட இந்த எதிர்பார்ப்பை விட 100 மடங்கு அதிகமாக இருக்குது. பயங்கரமான எதிர்பார்ப்பாக இருக்குது. நம்ம இந்த படம் நடிச்சிட்டோம், அடுத்த படம் இப்படி இருக்கணும், இவ்வளோ வருமானம் வச்சு அடுத்த படத்துக்கு இவ்வளோ வருமானம் இருக்குது என்று கற்பனை செய்து செய்து கையில் இருக்கின்ற காசையும் தொலைச்சிடுறாங்க. கையில் இருக்கின்ற காசை தொலைச்ச பிறகு எல்லா மனுஷனுக்கும் கவலை வரும். புரியுதா? அந்த கவலை தான் தற்கொலைக்கு இட்டு செல்லுது. ஆனால் ரம்யா கிருஷ்ணா போனது போதைக்கு. அதனால் ரம்யா கிருஷ்ணாவும் இந்த சுசாந்த் சிங் ராஜ்புத்தரும் ஒப்பிடக்கூடாது. ரெண்டாவது, ஒரு விவசாயிக்கு எந்த வருமானம் கிடையாது. நான் ஒரு விவசாயியாக தான் சொல்கிறேன். இந்த நிலத்தில் நாளைக்கு போய் உழைத்து 3 மாதம் உழைச்ச பிறகு தான் ஒரு விளைச்சலே வரும். ஆனால் எவ்வளோ வரும்னே தெரியாது. அந்த நம்பிக்கை கூட கோடி கோடியாக சம்பாதிக்கின்ற நடிகர்களுக்கு இல்லை என்பது துரதிருஷ்டமான விஷயம். முதல் முதலாக என்னுடைய செய்தி உங்களுக்காக சொல்லப்படுவது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாவற்றிலும் நம்பிக்கை கொண்டுருங்க, மனம் மட்டும் தளராதிங்க, வெற்றி உங்களை வந்து சேரும். இந்த தற்கொலை செய்து கொண்ட சுசாந்த் சிங் சர்மாவுக்கு நம்பிக்கை கிடையாது. ரெண்டாவது, நம்ம ரம்யா கிருஷ்ணனுக்கு இந்த குடிய மரத்தை தொலைப்போம். எத்தனையோ கொரோனா பாதிக்கப்பட்டிருக்க இந்த தருணத்தை ஏழைகள் உணவு இருக்கிறாத போது குடிக்காக கார் எடுத்துன்னு போனோமா, இனி உட்டு தொலைப்போம் அப்படின்ற மனநிலை வந்திருக்குமா என்னன்னு நமக்கு தெரியாது. நன்றிங்க, தொடர்ந்து அடுத்த செய்தி பார்ப்போம்.